ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தவிப்பில் தமிழகம், தாகம் தீர்க்கப் போவது யார் என்ற தலைப்பில்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த தலைப்பு எழுந்ததற்கான காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது. குறிப்பா சென்னையில நிறைய இடங்கள்ல நம்ம லாரிகள் மூலமா தண்ணீர் வாங்குறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே பொதுவெளியில தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அனைவரிடமும் கேள்விகளை முன்வைக்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் சமூக ஆர்வலர் திரு நிர்மல் அவர்கள் நம்மிடையே இணைய இருக்கின்றார். இதோ தற்போது இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும், மாறி மாறி அவர்கள் குற்றம் சாட்டிக் கொள்வார்கள். ஆனால் தற்போது நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன காரணம் உங்களுடைய பார்வையில திரு நிர்மல்? அரசு காரணமா இல்ல நம்முடைய மேலாண்மையில செய்திருக்கக்கூடிய தவறுகள் காரணமா, என்ன காரணம்? அதாவது உண்மையை சொல்ல போனா உலகத்திலேயே தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாத ஒரே இடம் சென்னை மாநகரம் தான். சென்னை நகரை சுத்தி அவ்வளவு ஏரிகள் குளங்கள் எல்லாம் இருக்கு. என்னை பொறுத்தவரை இது ஆண்டவர்கள் யாருமே, காமராஜருக்கு அப்புறம் யாரும் அக்கறை செலுத்தல. உதாரணத்துக்கு பல்லாவரத்திலிருந்து பெரிய ஏரின்னு இருக்கு, நாராயணபுரம் கீழ்கட்ட எல்லா ஏரியில நடுப்பு ரோட போட்டுட்டாங்க. அந்த ஏரிகள்லாம் பாழாயிடுச்சு. குரோம்பட்டி ஏரி, எல்லா ஏரியும் நான் கணக்கு வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏரிகள் அழிக்கப்பட்டு விட்டுட்டேன். இப்ப என்னன்னா, முக்கியமா நம்ம சொல்ல வர விஷயம் என்ன, இப்ப தண்ணீர் எப்படி கொடுப்பது என்பது முக்கிய விஷயம். அதோட முக்கியம் என்னன்னா, இப்ப ஏரிகளை இப்ப வறண்டு இருக்கு இல்லையா, தூர்வாரணும். தூர் வாடுறதுனா தூர் வாடுறது ஏரி ஆழப்படுத்தலாம், தப்பு இல்லை. ஏன்னா விவசாய ஏரி கிடையாது, குடிநீர் ஏரி டிக்ளேர் பண்ணி அது ஆழப்படுத்தி. ஏன்னா இப்ப வந்து தண்ணி கொள்ளளவு குறைஞ்சி போச்சு, அந்த கொள்ளளவு அதிகரிக்கிறது இதுதான் சரியான நேரம். இப்ப பண்ணா என்ன ஆகும் கேட்டா, இப்ப தப்பி தெரியும் மழை பெய்தாலும் அந்த தண்ணி நம்ம ஆர்எஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அரசாங்கத்துக்கு செலவே கிடையாது. காரணம் அந்த ஏரியை தூர் வாரும்போது அந்த தூருடைய வண்டல், அது வண்டல் மண் பேரு, ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் பர்மிஷன் கொடுக்கணும். இதை தூர் வாரி இதை வந்து உடனடியாக இதை வந்து உடனடியா போர்க்கால அடிப்படையில இந்த சென்னையை சுற்றிருக்க ஏரிகள் எல்லாம் ஆழப்படுத்தினா உண்மையிலேயே நம்ம வீட்டு கணக்கிலே தண்ணி வந்துடும். ஏன்னா அது ஆழப்படுத்துற பொழுது அது வாட்டர் டேபிள் அளவுக்கு நீங்க ஆழப்படுத்தலாம். அப்ப வாட்டர் டேபிள தொட்டா வீட்டு கணத்துல தண்ணி வரும், அது உண்மை. இவ்வளவு ஏரிகள் வச்சு, அதாவது இன்னும் அழகா சொல்லணும்னா, நெய்யை வச்சுக்கின்னு வனஸ்பதிக்கு நம்ம அழைஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் முக்கியமான கருத்து. இது ஆனா நீங்க வந்து அரசியல்வாதங்கள்லாம், நாங்க வந்து எங்க கடன் பெரிய பிரச்சனைகளா இருக்கு. ஏரிகள் நாங்க வந்து எங்களை மாதிரி ஆர்வலர்கள் 20 பேர் தாக்கப்பட்டுள்ளார்கள். தாக்கப்பட்டுள்ள பொய் வழக்குகள் மேல போடப்பட்டிருக்கு, அரசியல்வாதி அச்சுறுத்தல் இருக்கு. இப்ப நம்ம கட்சிகள்லாம் இந்த கட்சி கூட்டணி, இந்த கட்சி கூட்டணின்றோம். ஆனா ஏரிகள பங்கு போட்டு எல்லா கீழே எல்லா கட்சியும் ஒன்னா கூட்டணி இருக்கு. அதை கண்கூடா பாத்திருக்கேன் நானு. அது மேல் கட்சிகளும் மேலிடங்களும் கண்டுக்கிறதுல. அதனால ஏரிகள் அதாவது உலகத்திலே மினிசோட்டாவும் சென்னைக்கு தான் இவ்வளவு ஏரிகள் குளங்கள் இவ்வளவு இருக்குது. நல்ல ஏரி குளம் ஏரியே குளமாக்கிறேன். ஆமா, நிச்சயம், 100க்கு 100. நாம திரு நிர்மல் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது சுருக்கமா, இந்த நீண்டகால திட்டங்கள் பத்தி பேசப்படுது இல்லையா. காவிரியை இப்போ சுத்திகரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க, கோதாவரி காவிரி இணைப்போம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இப்படிதான் கூவம் நதியை சுத்திகரிப்போம்னு சொல்லப்பட்டது, இப்படிதான் நிறைய நதிநீர் இணைப்பு திட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் உண்மையிலேயே பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா, இந்த இல்ல வெறும் இன்றைய சூழல்ல ஒரு பேச்சுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்களா பாக்குறீங்களா? இல்ல, உங்களுக்கு நான் சொல்றேன், சென்னை புறநகர்ல பல பஸ் ஸ்டாண்ட்ல இழுப்பளவு தண்ணி மழை காலத்துல நிக்குது. அந்த தண்ணி அப்படியே அடையாறுக்கு போயிடுது. அங்கேயே ஒரு ஏரி இருக்கு, அதுக்கு இணைக்கல நம்ம. அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பெய்யுற தண்ணி வந்து அங்க இருக்க ஏரிக்கு போறதுனா எப்படி நதிகளை இணைக்க முடியுன்றது என்ன நம்ப முடியல. ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். ஏன்னா எல்லா கட்சி தலைவரும் இருக்காங்க. இப்ப இந்த வாட்டர் போலீஸ் ஸ்டேஷன் தெரியும், ஒரு இடத்துல குற்றம் நடந்தா எங்க ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் பாடிஸ் வந்து பல டிபார்ட்மெண்ட்டுக்குரிய உரிதா இருக்குது. உதாரணத்துக்கு மெட்ரோ வாட்டர் இருக்கு, கார்பரேஷன் இருக்கு, PW இருக்கு, கலெக்டர் இருக்காரு, HRNC, மிலிட்ரி எல்லாம் இருக்காங்க. ஒரு வாட்டர் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் உருவாக்கி தனி இலாக்காவை, இப்ப வாட்டர் பாடி ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ் இருக்கு, அது மாதிரி வாட்டர் பாடி ப்ரொடெக்ஷன் போர்ஸ் உருவாக்கணும். உருவாக்கி, ஏன்னா இப்ப உங்களுக்கு நான் சொன்ன 20 பேர் வந்து தாக்குதல் உள்ளாக்கப்பட்டார்கள். இது அரசாங்கத்துடைய வேலை. இது கண்ணை இமை காப்பது போல் இந்த ஏரிகளை காப்பாற்றுறது ஒரு தனி இலாக்கா. ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, மைனீர்னா PWDன்றாங்க, கழிவு நீர்னா மெட்ரோ வாட்டர்ன்றாங்க, மைனீர் வந்து கார்பரேஷன், அடையார் பைக்கம் கூவனா PWDன்றாங்க. எல்லா நீரையும் ஒரே இலாக்காக கொண்டு வந்து ஒரு அதிகாரி IAS அதிகாரியை போட்டு இதையே நம்ம வந்து செய்யக்கூடாது. அதே போல இப்ப நான் சொன்னது முக்கியமான தூர் வாடுறது, இந்த பாதைகள்லாம் தடப்பட்டு இதுதான் நேரம், தக்க தருணம், மழை பெஞ்சா செய்ய முடியாது. அந்த கொள்ளளவு அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமா இந்த அரசியல் கட்சிகள்லாம் மோதிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. அது பட் அது முக்கியம் இல்ல, மக்கள் தவிர்க்கும். இல்ல, அது வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது செயல் சின்ன சின்ன ஏதாவது நான் சொல்றேன்னா, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்க நதிகள்லாம் முதல்ல இணைக்கணும், ஏதாவது ஒரு பண்ணியாகும்.
அது கட்டாயம் செய்யணும். அது செஞ்சாதான் பெரிய நதி இணைக்க முடியும். நம்ம சாமானியர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த நதி அந்த நதி இணைக்க போறோம், இந்த இடத்த தூர்வார போறோம், நம்ம மேட்டூர் அணையை கூட தூர்வாரணும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும், ஆனா அது வந்து முழுமையா முடிக்க முடியல. அப்ப இதெல்லாம் சாத்தியம் தானா இல்ல இவங்களா பேசுறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எல்லாம் எழாத. எல்லாம் ஒரு இதுதான், ஒரு வாய்ப்பந்தல் தான் அது. நிர்மல், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம், உங்களுடைய இறுதியான பார்வைகள் என்ன செய்ய வேண்டும் கட்சிகளும் அரசும்? இப்போது அங்க வந்து 3 கட்சி தலைவர்கள் இருக்காங்க, திமுக, அதிமுக, பாஜக. அவளை கரங்கூப்பி பொதுமக்கள் சார்பா வேண்டி கேட்டுக்கிறேன், இப்ப சண்டெல்லாம் போடுங்க, தவிச்சு வாங்கி தண்ணி கொடுங்க. இப்போவாது எப்படி கர்நாடகால காவேரி இஷ்யூனா பிஜேபி, காங்கிரஸ், ஜனதா ஒரே பிளேன்ல ஒன்னா போய் சால்வ் பண்ற, அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க எல்லாம் ஒன்றாக இந்த நேரத்தில் போர்க்கால அடிப்படையில் நிச்சயமாக கூலி வேலை போற பெண்கள் எல்லாம் தண்ணிக்காக காத்துட்டு இருக்காங்க, வேலைக்கு போக முடியல. அதனால கட்டாயம் தமிழக அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கலாம் பாராட்டுறேன். ஆனா அது போதாது, ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான பஞ்சம். இப்போவாது கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து மக்களுக்காக ஒன்னா சேருங்க. 3 பேரையும் திரு நிர்மல், நீண்டகால அடிப்படையில பல விஷயம் எல்லாருமே சொல்றாங்க, பட் இப்ப உடனடியா செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நம்ம இப்ப உடனே செஞ்சா இப்போ சென்னையுடைய இல்ல தமிழகத்துடைய பிரச்சனையே ஓரளவுக்கு தீக்கலாம்ங்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? உடனடியா செய்யக்கூடிய பிரச்சனை, 10 மதங்கள் கோயில் எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ண வேண்டியதுதான் கடவுளை. எல்லாம் சர்ச் இருக்கு, மாஸ்க் இருக்கு, எல்லாம் ஃபேட்ல இருக்கு, எல்லாம் சர்வமத பிரார்த்தனை பண்ணா மழை பெய்யலாம், அதான் ஒரே வழி. மற்றபடி இமீடியா செய்ய வேண்டியது இப்ப தூர் வாடுறது, ஏன்னா நம்ம வந்து சென்னையில வந்து சென்னை மக்கள் மூலி இருக்காங்க, ஆனா ஒரு இடத்துல ஒரு மாசமா பிரேயர் பண்ணி தண்ணீர் எல்லாம் கடலுக்கு போயிடுச்சு. இல்ல எல்லாம் ஒரே இடத்துல எங்க பிளாட்லயே 10 மதுபடி 10 கோயில் இருக்கு, ஒரே நேரத்துல ஒன்னா பிரே பண்ணா அங்கே ஒற்றுமையை காட்டுவோம், மத நல்லிணக்கத்தை காட்டுவோம், என்ன தந்தி டிவியே பண்ணலாம். தீர்வுகள் நிறைய வல்லுநர்களால முன்வைக்கப்படுகிறது, நீண்டகால தீர்வுகள், உடனடி தீர்வுகள். மழை வந்தால் உடனடியாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதை தவிர நீண்டகால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியல் கட்சிகள் அனைவரும் இணைந்து என்ன செய்ய போகிறார்கள், தவிக்கும் தமிழகத்தின் தாகத்தை தீர்க்கப் போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருந்து சந்தித்து வைக்கிறேன்.